விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம டார்கெட் ஆஃப் 365ல இன்னைக்கு வந்து 74வது நாள், ஜூலை வந்து 13ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கனால பெருசா ஒன்றும் வேலை செய்யலை. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காஃபியை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னடா யானைச்சாணி காஃபி அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்கலாம். இதில் உண்மையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அந்த வீடியோஸ் முழுசாக பார்த்தீங்கன்னா தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரிய வரும். இந்த வீடியோஸ் வந்து நான் போட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னென்னா, நம்ம விவசாயிகளும் ஒரு புதுமையான விஷயங்களை நம்ம வந்து ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம பெருசாலாம் யோசிக்க வேணாம். ஒரு விவசாயம் பண்ணுற முறையிலேயே ஒரு சின்ன விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா, நம்ம விவசாயமும் பார்த்திங்கன்னா வேறு நாடுகளில் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க எப்படி தனக்குன்னு ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறாங்க, அந்த மாதிரி நம்மளும் வந்து உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஃபஸ்ட்டு இந்த யானைச்சாணி காஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா, யானை சாணியிலேருந்து காப்பி கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை பொறுக்கி தயார் பண்ணுற ஒரு காஃபி தான். சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்தில் தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நீங்கள் இந்த காஃபி அப்படின்னு சொன்னோன்னே இது ஏதாவது புதுவிதமான காப்பியோ இல்லை வேறு பிராண்டோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். காப்பி அப்படின்னாலே ஒரு மூணு வித காப்பி வந்து நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா அரேபியன் காப்பின்னுவோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு காப்பி அப்படின்னு சொல்லுவோம், ரோபஸ்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதில் அந்த அரேபியன் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நார்மலாக விளையிற ஒரு அரேபியன் காப்பி தான். ஏன் அதுக்கு 2 லட்சம் ரூபா அப்படின்ற விஷயந்தான் மெயின். அந்த ப்ராசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம காப்பி கொட்டைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு நார்மலாக காப்பி வரும், அந்த பழுத்ததுக்கப்புறம் அதை பிரித்து அதை பறித்து அப்படியே காய வச்சு மிஷினில் போட்டு அப்படியே அரைச்சோம் அப்படின்னா அரைச்ச வந்து காப்பி அப்படின்னு சொல்லி பொடியாக்கி அதில் சிக்கரையெல்லாம் கலந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். காப்பியில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இந்த காப்பிக்கு இவ்வளோ ஏன் தரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, டிமாண்ட் அண்டு சப்ளை. சப்ளை நிறையா இருந்துச்சு அப்படின்னா டிமாண்டே இருக்காது, யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் அதுவே வந்து சப்ளைவே இல்லை அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய டிமாண்டாக இருக்கும், ப்ரைஸ் எவ்வளோ நாளும் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியை தான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து விற்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பூனையோட சாணத்திலேருந்து வர்றது அப்படின்வாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோஸ் கண்டிப்பாக வந்து அதை ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த யானைச்சாணி காஃபி இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாக் ஐவரி காப்பி அப்படின்வாங்க, கருப்பு ஐவரி காப்பி அப்படின்னு சொல்கிறது தான். இது ஒரு நிறுவனத்தால், ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி ஒரு விவசாயி தான் அவர் வந்து மாற்றி யோசித்து உலகத்திலேயே வந்து ரொம்ப விலை போகக்கூடிய காப்பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பூனையிலேருந்து வரக்கூடிய காப்பி தானே, நம்ம இதுக்கு மாற்றாக வந்து உருவாக்கணும் ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னோட நிறுவனத்தில் மூலமாக ஒரு முயற்சி செஞ்சு உற்பத்தி பண்ணி இப்போவும் வந்து உலக அளவில் இந்த காப்பி வந்து வருஷத்துக்கே ஒரு 150 கிலோ தான் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக விளையிற அரேபியன் காப்பி நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க, ஆனால் இந்த கருப்பு ஐவரி காப்பி அப்படின்றது 150 கிலோ அந்த ரேஞ்சில் தான். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வெப்சைட்டே இருக்குது, இவங்களோட காப்பி தான் உலகத்தில் தரமான காப்பி, இது ஒரு வகையான ஒரு காப்பி. என்ன தரமான காப்பி நீங்கள் சொல்லினா உடனே தரமான காப்பி அப்படிலாம் யோசிக்காதீங்க, இது ஒரு வகையான காப்பி. இதில் இருக்கிற ப்ராசஸ் அப்படின்றதான் மெயின். அரேபியன் காப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பியோட வீடியோஸ் நிறையா போட்டோம், அந்த மாதிரி ஒரு காப்பி தான். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற ப்ராசஸ் தான் முக்கியம். ஓகே, இது வந்து தாய்லாந்தில் வந்து அந்த விவசாயி சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து இது ஓகே இது பூனையிலேருந்து ஏன் நம்ம வந்து மாற்றம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அவர் வந்து விவசாயத்தில் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சு பல மிருகங்கள்லாம் வச்சு யோசிச்சுட்டு கடைசி அவர் தேர்ந்தெடுத்தது யானை. யானைக்கு வந்து என்னென்னா நிறையா சாப்பிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம நிறையா வந்து சாப்பாடு கொடுத்து அது மூலமாக வரக்கூடிய காப்பி கொட்டைகள், ஸோ அது ஒன்றும் இல்லை, வயிற்றில் நம்ம வந்து பழங்களாக கொடுக்க போகிறோம், அது சாணத்தில் என்ன போகிறோம், காப்பி கொட்டைகளாக வரும். ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளே நடக்கிற சில வேதியியல் மாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த காப்பியோட சுவையே வந்து ரொம்ப கூடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். அப்போ இந்த இதை தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும், காப்பியை நம்ம வளர்த்துடலாம், யானையை வந்து தேர்ந்தெடுக்கணும்ல. அப்படி என்ன பண்ணிட்டார்னா, காடுகளில் வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு யானை வளர்க்குற இடத்துல போய் பேசியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து இதை பண்ண போகிறேன்னா. நிறைய இடங்களில் மறுப்பு தெரிவித்தாலும் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம யானைகளுக்கும் தீவனமாக கிடைக்கும், நிறையா சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடுலாம் கொடுக்குறேன்ட்டார், சாப்பாடும் கிடைக்கும், நமக்கும் கொஞ்சம் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்கிற 5-star நல்ல பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு கப் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா $50 வந்து கிடைக்குது. இவங்க ஒரு தனியாக வெப்சைட்டே வந்து நடத்தி அதில் வந்து தரமான பிளாக் ஐவரி காப்பி, நல்ல அந்த வறுத்த கொட்டைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம்
கிட்டத்தட்ட வெறும் 35 கிராம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம இந்திய மதிப்பில் 8,000 ரூபாய்க்கு மேலே வந்து விற்பனை பண்ணுறாங்க. அப்போ 1 கிலோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து விற்பனை பண்ணுறாங்க. ஆக அது ஒரு சைடில் இருக்கட்டும். இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ காப்பியாக வந்து வந்ததுக்கப்புறம் யானைக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, யானையை ஓகே பண்ணி வச்சிட்டாரு. அப்புறம் வந்து யானைக்கு சாப்பாடுனா யானையோட சாப்பாடு என்ன, நல்ல இனிப்பான பலகாரங்கள் சாப்பிடும், அப்புறம் சாப்பாடு சாப்பிடும், அப்புறம் வாழைப்பழம்லாம் சாப்பிடும். ஸோ இந்த சாப்பாடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு தான், நீங்கள் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அந்த சாப்பாடோட இந்த பழுத்த காப்பி பழங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க, அதனால சிவப்பு கலரில் பழங்கள் இருக்கும்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள சாப்பாடோட கலந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது போய் கிட்டத்தட்ட யானைக்கு வந்து நம்மளை மாதிரி நம்ம எப்படி ஜீரணம் ஆகிறதுக்கு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனித மாதிரி அதுவும் அது கிட்டத்தட்ட ஜீரணமாக வர்றதுக்கு 2 நாள் டைம் அதிகப்படியாக எடுத்துக்கிறோம். 2 நாளில் அதில் நிறைய இடர்பாடுகளாக இருக்குது, சும்மா வந்து கிடையாது. ஒரு யானைனால இவ்வளோ தான் சாப்பிட முடியும்லாம் இருக்குது பார்த்திங்களா. அப்படி கொடுக்கறதுக்கப்புறம் அதை வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அங்கே ஜாலியாக வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப சிலது என்ன போகும், சாணி போடுறதுக்கு இங்கே தான் அப்படி ஒரு ப்ராசஸ் அப்படிலாம் கிடையாது. யானையெல்லாம் போகிறப்ப என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு வந்து சாணி போட்டுரும். அதிலலாம் எடுக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம், ஒரு 35 கிலோ நீங்கள் வந்து அந்த பழங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 கிலோ தான் அந்த பருப்பு கிடைக்கும். ஏன்னா அது நிறையா சாப்பிட்ருவோம், சாப்பிட்றப்போ உடஞ்சிரும், உடஞ்சி வந்து கூல் ஆயிரும். ஒரு நல்ல தரமான பருப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 1 கிலோ தான் கிடைக்கும். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து மேய்ச்சல் பண்ணுவாங்க. அப்போ கீழே செதறும் பார்த்தீங்களா, அப்போ அந்த மக்கள் அந்த யானையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த குடும்ப மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் சேகரிப்பாங்க. இதுலேயும் அவங்க வாழ்வாதாரம் மேம்படுது. எப்படின்னா அங்கே இருக்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு விவசாய வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு $6 வந்து சம்பளமாக கிடைக்கும். ஆனால் ஒரு 1/2 hour இந்த காப்பி கொட்டைகளை பொறுக்கிறதுக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா $10 மேலே வந்து சம்பளமாக கிடைக்கிது. அப்படின்றப்ப அங்கே இருக்கிறவங்க இந்த வேலை செய்கிறவங்க எல்லாரோட வாழ்வாதாரமும் நல்லாவே பெருகிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணி வறுத்து வறுத்து நீங்கள் நார்மலாக இருக்க கொட்டையும் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சிரும், வறுத்து பொடி பண்ணினாலும் கிடைக்கும். இப்போவும் வந்து நீங்கள் போய் நார்மலாக வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரீ புக்குடுன்ற மாதிரி கொஞ்சம் காப்பி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட வந்து அந்த அவங்க வெப்சைட்டில் வாங்க முடியும். முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா உலக நாடுகளில் நிறையா நாடுகளில் ப்ரீ புக்குடு பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து எனக்கு இந்த காப்பி வேணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுட்டு அவங்களுக்குலாம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் என்ன பண்ணாங்க, சேல் பண்ணுறாங்க. எதனாலனா சப்ளை கம்மி தான், ஒரு குறிப்பிட்டது ரொம்ப ப்ராசஸ் பண்ணி கொஞ்சோண்டு அளவுக்கு கொடுக்குறாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு அவரி காப்பி வந்து ஐவரி காப்பி வந்து தயார்படுத்துகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சாப்பாடை கொடுத்து நம்ம சாணியில் தூக்கி எடுத்து அதை வறுத்து பொடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து இதெல்லாம் அந்த வயிற்றுக்குள்ளே நடக்கிறப்ப அந்த காப்பியோட வேதியியல் மாற்றங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறையா மாறுபட்டு அதோடய சுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அப்படின்றதுனால தான் நிறையா பேர் அந்த காப்பியை விரும்பி குடிக்கிறாங்க. பட் சாதாரண மக்களால் குடிக்க முடியாதே தவிர, பட் அதில் இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம்ல. அதில் ஒரு விவசாய விஷயம், ஒரு புதுமையான விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நம்மதுலேயும் ஏதாவது புதுமையாக யோசித்தோம் அப்படின்னா அவங்க முறைப்படியே நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம்ல, கண்டிப்பாக நம்மளால் முடியும், முடியாமல் எதுவுமே கிடையாது. பட் அவங்கள மாதிரியோ, ஏன்னா நம்ம இதில் வந்து பல பேர் பல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் அதை செயல்படுத்துறது இல்லை. இப்போ என்னையவே நீங்கள் சொல்லலாம், என்ன எவ்வளோ சொல்கிறீடா நீ பண்ணலாம்னு. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களால் முயற்சி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்மளும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நமக்கும் கண்டிப்பாக கிளிக் ஆகும். பட் இதை ஒரு எடுத்துக்காட்டாக தான், இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் நிறைய நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம விவசாயத்தில் புதுமையான சாதனைகள் கண்டிப்பாக படைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ஒரு புதுமையான வீடியோஸ் வந்து கற்றுருப்பீங்க. இதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி குடிச்சிருக்கீங்க, யாராவது இந்த பிளாக் ஐவரி காப்பியை குடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு. ஏன்னா காப்பி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு இன்றியமையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளோட பொழுதை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே அது காப்பியோட தான் ஆரம்பிப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி இன்றைக்கும் இந்த வீடியோஸ் வந்து இந்த காப்பி மூலமாக ஆரம்பிச்சுக்கலாம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புணுக்கு பூனை காப்பி அப்படின்வாங்க, ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கனால வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியலை, சின்ன சின்ன ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடையும் வரப்போகிற நாட்களில் மிக நல்ல வீடியோஸ்லையும் சந்திப்போம். நன்றி.